ரஜினியான நடிக்க வேண்டிய வேடத்துல ரகுவர் நடித்தார். படம் 100 நாள் ஓடியது. வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் கதாநாயகர் வெற்றி பெறுவார். அந்த அடிப்படையில ரஜினியாந்தே மிரண்டு விட்டார். 10 வரி டைலாக ரெண்டே வரியில அந்த எக்ஸ்பிரஷனோட மாடுலேஷனோட சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர் ரகுவரன். கதை கேட்காமல் ஒத்துக்கொள்வதே இல்லை. கதை நல்லா இருந்தா சம்பளம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல நடிப்பார். கதை நல்லா ரகுவரனுடைய இடத்தை இன்னமும் எந்த வில்லன் நடிகரும் நிரப்பவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு கத்தியை எடுத்தாரே என்றால் நிஜமாவே அறுத்துருவார், கையில ரத்தம் வரும். ரகுவரனும் கமலஹாசனும் மேட்டுக்குடியை சேர்ந்தவர்கள் என்றாலும் ரஜினிகாந்த் நடிப்பை பார்த்தால் கமலஹாசனுக்கு பொறாமையாக இருக்கும். ரகுவரனை பாராட்டுகிற கமலஹாசன் தன்னுடைய படங்களில் ஒரு படத்தில் கூட ரகுவரனை ஒரு பாத்திரம் கூட கொடுக்கவில்லை. வில்லர்களுக்கு ஒரு ரசிகர்கள் கிடையாது, ஆனா ரகுவரனுக்கு என்று தமிழ்நாட்டில் ஒரு தனி ரசிகர்கள் இருப்பட்டால இருந்துச்சு. இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, முடியுமா முடியாதா? என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களே, இப்போது நான் பேச போற தலைப்பு ரஜினி நடிக்க வேண்டிய படத்தில் ரகுவரன் நடித்தார், 100 நாள் ஓடியது. இந்த தகவல் நிறைய பேர் மறந்துட்டாங்க. 30 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாற்று சாதனை. இயக்குனர் வி சி குகநாதன் ரஜினிகாந்துக்கு பல வெற்றி படங்கள் எழுதியவர். சிவாஜி கணேசனுக்கு வசனம் எழுதி அவர் 100 நாள் படத்தை கொடுத்தவர் வி சி குகநாதன். பல நடிகர் நடிகைகளை அறிமுகப்படுத்தியவர் வி சி குகநாதன். ஏவிஎம் நிறுவனத்தில் தொடர்ந்து கதை எழுதி கொண்டிருந்தார் வி சி குகநாதன். இயக்குநராகவும் பரிமளித்தார். வி சி குகநாதன் எழுதிய கதைகள் எல்லாவற்றையும் தெலுங்கில் எடுத்த படாதிபர் வி சி குகநாதன் கதையை நம்பி மட்டுமே படம் எடுத்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வில்லன் அடித்து கொண்டிருந்தார் ரகுவரன். ரகுவரன் கதாநாயகனாக 2 படங்களை 100 நாள் ஓடிய படங்களை தயாரித்தவர், எழுதி இயக்கியவர் வி சி குகநாதன். அந்த படங்களின் பெயர் மைக்கேல் ராஜ் மற்றும் கை நாட்டு. ரஜினிகாந்துக்காக எழுதின கதையில் ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய வேடத்தில் ரகுவரன் நடித்தார். படம் 100 நாள் ஓடியது. 100வது நாள் விழாவுக்கு வந்து பரிசு கிடயங்களை நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வழங்கியவர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர். அந்த படத்தில் நான் முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்கேன். கைநாட்டு படத்துலையும் நடிச்சிருக்கிறேன், மைக்கேல் ராஜ் படத்துலையும் நடிச்சிருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியாது. ரகுவரனை வில்லனாகத்தான் பார்த்திருக்கிறார்கள், குணச்சித்திர நடிகராக பார்த்திருக்கிறார்கள். கதாநாயகனாக பார்த்தவர் வி சி குகநாதன். கதாநாயகனாக 2 படங்கள் ரகுவனை வைத்து தயாரித்து இயக்கியவர் வி சி குகநாதன். இது தமிழ் சினிமாவில் ஒரு வரலாற்றில் மைல்கல் என்றுதான் சொல்ல வேண்டும். ரகுவரன் மலையாளத்தை சேர்ந்தவர், ஐயர் குடும்பத்தை சேர்ந்தவர், பிராமணர். ஆனால் அவர் பூணூல் அணிந்து நான் பார்த்ததில்லை. ஆரம்பத்தில் புதுமுக கதாநாயகனாகத்தான் உள்ளே வந்தார் ரகுவரன். அதற்கு பிறகு தமிழ் சினிமாவின் நிரந்தர நட்சத்திர வில்லனாக திகழ்ந்தார் ரகுவரன். அதிலையும் பாட்ஷா படத்தில் அவர் பேசிய வசனங்கள் அத்தனையும் ரஜினிகாந்தை ஒரு நிரந்தர கதாநாயகனாக உயர்த்தியது. ஏன்னா ஒரு படத்தில் வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் கதாநாயகர் வெற்றி பெறுவார். அந்த அடிப்படையில் ரஜினிகாந்தே மிரண்டு விட்டார். ரஜினிகாந்து உட்கார்ந்து ரகுவரன் படப்பிடிப்பை பார்த்தார். அதாவது ரகுவரன்ட்ட ஒரு வித்தியாசமான ஒரு தகுதியாக நான் எதை பார்த்தேன்னா, 10 பக்க டயலாக்க 2 பக்கத்தில் சொல்லிடுவார். நிறைய பேர் நடிகை நடிகைகள் அதிகமாக வசனம் பேச வேண்டும் என்று தான் நினைப்பார்கள், ஆனால் அப்படி அல்ல. 10 வரி டயலாக்க ரெண்டே வரியில அந்த எக்ஸ்பிரஷனோட மாடுலேஷனோட சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர் ரகுவரன். அவருடைய அந்த வசீகர குரல் வேறு எந்த நடிகர்களுக்கும் இல்லவே இல்லை. ஆள் ஒல்லியான உருவம், ஆனால் அந்த ஒல்லியான உருவத்துக்குள் அப்படி ஒரு கம்பீரமான வில்லத்தன குரல் இருந்ததை எல்லோரும் ரசித்தோம். அதான் உண்மை. நடிகை ரோஹிணி அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார், ஒரு மகன் இருக்கிறார். நடிகர் ரகுவரனை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் மாதிரியே ஆரம்ப காலத்தில் ரொம்ப சேட்டை பண்ணுவார். அதாவது மது அருந்துவார். மது அருந்திவிட்டால் கதை கேட்காமல் ஒத்துக்கொள்வதே இல்லை. கதை நல்லா இருந்தால்
சம்பளம் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல நடிப்பார், கதை நல்லாலாம் கெட் அவுட்டு பண்ணிப்பார். ஒரு முறை கால்ஷீட் கேட்டு வந்த தயாரிப்பாளரை நாற்காலியால் தூக்கி அடித்து விட்டார், அது பெரிய பிரச்சனையாச்சு. ஆனாலும் அவருக்குள்ள இருந்த ஒரு நல்ல திறமையின் காரணமாக அவருடைய பலவீனங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏன்னா ரகுவரனுடைய இடத்தை இன்னமும் எந்த வில்லன் நடிகரும் நிரப்பவில்லை என்பதுதான் உண்மை. ரகுவரனுடைய இடம் தமிழ் சினிமாவில் காலியாகவே இன்னமும் இருக்கிறது என்பதுதான் ரகுவரனுக்கு ஒரு பெரிய பெருமை. ரகுவரனும் ரோகிணியும் பிரிந்தார்கள், பிரிந்து வாழ்ந்தார்கள். இதை ரோகிணியும் ஒத்துக்கொண்டார், ரகுவரனும் ஒத்துக்கொண்டார். அவருடைய நடவடிக்கைகள் பிடிக்கவில்லை என்ற காரணத்தினால் கணவன் மனைவி நண்பர்களாகவே பிரிந்தார்கள். சமீபத்தில் கூட ரோகிணி ரகுவரனுடைய இரங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும் பொழுது, நானும் ரகுவரனை புரிந்து கொண்டேன், ரகுவரனும் என்னை புரிந்து கொண்டார், இருவரும் நண்பர்களாகவே பிரிந்தோம் என்று சொன்னார். ரகுவரனுடைய மனைவி ரோகிணி கம்யூனிச கொள்கை உள்ளவர். ஆரம்ப காலத்தில் ரோகிணி கதாநாயகியாக புதுமுக கதாநாயகி அடித்தபோது நான் மூன்று படங்களில் அவருடன் வேடங்கள் செய்திருக்கிறேன். நல்ல பெண், நடிகைகளில் முற்றிலும் சமூக விழிப்புணர்ச்சி கொண்ட ஒரு பொதுவுடைமை கருத்து கொண்ட பெண் ரோகிணி. நிறைய பேருக்கு தெரியாது ரோகிணி கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினர், கம்யூனிஸ்ட் கட்சியின் பேச்சாளர் என்பது. அவர் பிரச்சார கூட்டங்களிலும் பேசினார், ஆனால் நடிகை ரோகிணி கம்யூனிஸ்ட் பிரச்சார கூட்டங்களில் பேசினால் அதனால் அவரை பெருசாக விளம்பரப்படுத்த முடியாமல் போய்விட்டது. ரகுவரனை பொறுத்தவரையில் கால்ஷீட்டுக்கு 11 மணிக்கு தான் வருவார். 11 மணிக்கு வந்தாலும் ஒரு சீனில் கூட செகண்ட்ஸ் டேக் எடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் டைரக்டரே மிரள்கள அளவுக்கு நடித்து விட்டு போயிடுவார். கட் சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு கத்தியை எடுத்தார் என்றால் நிஜமாகவே அறுத்துருவார், கையில் ரத்தம் வரும். ரவிக்குமார் படங்கள் இப்படிப்பட்ட விபத்துக்கள்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள் புகுந்து விட்டாரே என்றால் கூடு விட்டு கூடு பாய்வரை போல மிகச்சிறந்த நடிப்பை வெளியிடுபவரில் தலையானவர் ரகுவரன். ஆனால் ரகுவரன்ட்ட இருந்த ஒரே பலவீனம் அவர் தண்ணி அடிப்பார். ஆனால் அவர்கிட்ட இருந்த பலம் அந்த பலவீனத்தை ஓரங்கட்டி விட்டது. பலம்னா நடிப்பு சூரன், நடிப்பு சக்கரவர்த்தி என்றே சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த பாஷா படத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த பாஷா என்று உச்சரிப்பதிலேயே அவர் ஒரு தனித்திறமையை காட்டியிருப்பார். அதனால தான் ரஜினிகாந்த் எல்லா படங்கள்லையும் ரகுவரனை ஒப்பந்தம் செய்வார். ஆனால் ரகுவரனும் கமலஹாசனும் மேட்டுக்குடியை சேர்ந்தவர்கள் என்றாலும் ரஜினிகாந்த் நடிப்பை பார்த்தால் கமலஹாசனுக்கு பொறாமையாக இருக்கும். கமலஹாசனுக்கு எப்போதுமே அவரை விட ஒருவர் நடிப்பில் கூடுதலாக நடித்து விட்டால் அவருக்கு பிடிக்காது. ரகுவரனை பாராட்டுகிற கமலஹாசன் தன்னுடைய படங்களில் ஒரு படத்தில் கூட ரகுவரனை ஒரு பாத்திரம் கூட கொடுக்கவில்லை. கடைசி வரை ரகுவரன் கமலஹாசனின் படங்களில் நடித்ததில்லை என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம். காரணம் என்னென்னா, இந்த மாதிரி நடிப்பில் வித்தியாசம் காட்டுகிறவர்களை, நடிப்பில் சூரர்களை கமலஹாசனுக்கு பிடிக்காது. அதான் உண்மை. ரகுவரனுடைய நடிப்பு பிடிக்காதன் காரணமாக தான் கமலஹாசன் தன்னுடைய படங்களில் ரகுவரனை போடவில்லை என்பது ரசிகர்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அதே சமயத்தில் தனுஷ், அஜித், விஜய் எல்லோருமே ரகுவரனை தங்களுடைய படங்களில் போடுவதற்கு முண்டியடித்து கொண்டு வருவார்கள். ரகுவரன் இருந்தாருன்னா பார்க்க வர்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. நிறைய பேருக்கு, அதாவது வில்லர்களுக்கு ஒரு ரசிகர்கள் கிடையாது, ஆனால் ரகுவரனுக்கு என்று தமிழ்நாட்டில் ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளம் இருந்துச்சு. ரகுவரனுடைய நடிப்பை ரசிப்பதற்கென்றே ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது. அந்த ரசிகர் கூட்டத்தில் நானும் ஒருவன் என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். ரகுவரனுடைய இழப்பு தமிழ் சினிமாவில் ஈடுகட்ட முடியாத இழப்பு என்று தான் சொல்ல வேண்டும். எல்லா இயக்குநர்களுக்கும் பொருந்துவார், ஆனால் இயக்குநர்கள் தவறு செய்தால் நேரடியாக சொல்லிடுவார், இந்த சீன் எனக்கு பிடிக்கலை, இந்த வசனம் இவ்வளோ வேண்டாம், இந்த கேரக்டர் இப்படித்தான் பண்ணணும், நான் பண்ணுறேன். ஆனால் ஒரு விஷயம் ரகுவன்ட்டு நான் பார்த்துருக்கேன், ஒரு டைரக்டர் என்ன விரும்புகிறாரு ங்கிறத 4 விதமாக நடித்து காமிப்பார். முதல்ல எடுத்த உடனே முதல் நாள் வருகிற போது இந்த 4 மாதிரி நடித்து காமிக்கிறேன், எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கிறதுன்னு சொன்னால் அதையே நான் சஸ்டெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நடிகரை நீங்கள் பார்க்கவே முடியாது. பல வில்ல நடிகர்கள் ஒரே பேட்டர்னில் அடிப்பாங்க, ஆனால் பல்வேறு பேட்டர்ன்களில் பல்வேறு புதிய யுக்திகளை கையாளுவார் ரகுவரன். அதுதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட். அதாவது எத்தனையோ பேர் முதல்வராக நடித்திருக்கிறார்கள், ஆனால் முதல்வன் படத்தில் ரகுவரன் நடித்த மாதிரி எந்த முதல்வரும் நடித்ததே இல்லை. முதல்வர்னா சாதாரண நினைச்சிட்டு இருக்கியா, முதல்வருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா, எத்தனை சிக்கல் எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். ஒரு நாள் முதலமைச்சராக இருந்து பாரு தெரியும்னு
ஒரு வயதான அனுபவம் மிக்க முதல்வராக அவர் பேசுவார். ஏகடியமாகவோ கவண்ட் அடிக்கிற விதத்திலேயோ வில்லத்தனமாகவோ அந்த முதல்வர் இடத்தை பண்ணியிருக்க மாட்டார். அந்த பேட்டி எடுக்கும்போது சங்கர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் என்பதை பத்திரிகையாளரிடம் விவரித்தார். அந்த அளவுக்கு வயது 42 வயதில் 70 வயது கிழவனாக நடித்தார் ரகுவரன். அதான் அவற்றில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு. அதாவது இளைஞனாகவும் நடிப்பார், அப்பாவாகவும் நடிப்பார், 70 வயது கிழவனாகவும் நடிப்பார். படத்தில் அந்த பாத்திரங்களை ஏற்கும் பொழுது எந்த மாதிரி வேணும். சங்கர் எத்தனையோ வில்லன்களை பார்த்துருக்கிறார். ஆனால் முதல்வன் படத்தில் அந்த முதல்வராக நடித்த ரகுவரனை போல நான் பார்த்ததே இல்லை என்று பல இடங்களில் ரகுவரனை பாராட்டி பேசியிருக்கிறார் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். ரகுவரனை போல ஒரு வில்லன் தமிழ் சினிமாவில் எப்போது வருவார்? இதுதான் நமது கேள்வி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.